ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் என் பிரியமான சகோதர சகோதரிகளே, தம் பணி வாழ்வினோடே நம் ஆண்டவர் இயேசு எத்தனையோ புதுமைகளை செய்தார். ஆனால் இன்றைய நற்செய்தியில் விவரிக்கப்பட்டுள்ள புதுமை சற்று வித்தியாசமானது. ஒரு நீண்ட படிப்படியான வழிமுறையில் அந்த புதுமை நிகழ்ந்தேர்கிறது. மார்க் நற்செய்தியில் மட்டும் இந்த புதுமை குறிப்பிடப்பட்டுள்ளது. 8:22-26 வசனங்கள். மத்தேயுவும் லூக்காவும் இந்த புதுமையை குறிப்பிடவில்லை, அதை தழுவி அமைக்கவும் இல்லை. பெரும்பாலும் மார்க்கு நற்செய்தியையே அவர்கள் சார்ந்திருந்தாலும் கூட இந்த புதுமையை அவர்கள் ஏனோ குறிப்பிடவில்லை. நம் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், நம் மீது அக்கறை கொண்டிருக்கிறார் என்கின்ற இந்த செய்தி நமக்கு உண்மையாகவே ஆறுதல் அளிக்கின்றது. பாருங்கள், ஆண்டவருடைய மென்மையான உணர்வை, டெலிகேட் கன்சிடரேஷன் ஃபார் த பிளைண்ட் மேன். அவனை ஒரு காட்சி பொருளாக்காமல் கூட்டத்திலிருந்து தனியே அவரை அழைத்து செல்கின்றார், ஊருக்கு வெளியே கொண்டு செல்கின்றார். இந்த கனிவும் மென்மையும் நம் உள்ளத்தை தொட வேண்டும். ஆண்டவர் அவனை தன் கையை பிடித்து அழைத்து செல்கின்றார். ஆண்டவர் அவனுடைய விழிகளை தனது உமிழ்நீரால் எச்சிலால் தொடுகின்றார். அவனோடு மிக நெருக்கமாக பிணைத்து கொள்கின்றார். பார்வையற்ற அந்த மனிதனை கண்டவுடனே ஆண்டவரின் மனத்தில் இருந்த துயரம், அவருடைய முகத்திலே வெளிப்பட்ட வருத்தம் அந்த மனிதனுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் அவருடைய கரங்களால் தன்னுடைய கரத்தை பிடிப்பதை அவன் உணர்ந்தான். அவருடைய விரல்கள் தன்னை தொடுவதை அனுபவித்தான். ஆண்டவரின் மென்மையை, கதகதப்பை தன் விழிகளின் மீது பூசப்பட்ட எச்சிலால் அவன் புரிந்து கொண்டான். ஆண்டவர் நம்முடைய மனித தன்மையில் எவ்வளவு நெருக்கமாக பங்கு கொள்கிறாரே பாருங்கள். பல படிநிலைகளில் அவன் குணப்படுத்தப்படுகின்றான். முதல் நிலை, மனிதர்களை பார்க்கிறேன், அவர்கள் நடக்கின்ற மரங்களைப் போல் இருக்கின்றார்கள். 2வது நிலை, நான் இப்போது எல்லாவற்றையும் தெளிவாக பார்க்கிறேன் என்கிறார். நம்பிக்கை வாழ்விலும் இப்படித்தான். நாம் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் ஆண்டவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். ஆண்டவரை மட்டுமல்ல, தேவையில் இருக்கின்ற விதவைகளை, அநாதைகளை நாம் முதலில் மரங்களாக பார்க்கலாம், பார்ட் ஆஃப் த லேண்ட்ஸ்கேப் ஆக பார்க்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கும் போது, அதால் தொடப்படும் போது எல்லாரையும் எல்லாவற்றையும் தெளிவாக பார்ப்போம். அப்போது நமக்கு நேரம் இருக்கும், நன்மை செய்வதற்கு வேண்டிய அத்தனையும் நமக்கு இருக்கும். அதைத்தான் இன்றைக்கு தூய யாக்கோபு தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கின்றார். 1:19-27 இந்த வசனங்கள் ஒரு வைட்டமின் டேப்லெட் போல எத்தனையோ காரியங்களை நமக்கு எடுத்து சொல்லுகின்றன. கேட்பதில் வேகமும் பேசுவதிலும் சினம் கொள்வதிலும் தாமதமும் காட்ட வேண்டுமாம். எல்லா வகையான அழுக்கை தீமையை நாம் அகற்றிவிட்டு நம் உள்ளத்தில் ஊன்றப்படுகின்ற வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டுமாம். இறை வார்த்தையை கேட்டால் மட்டும் போதாது, அதன்படி நடக்க வேண்டுமாம். இறை வார்த்தை ஒரு கண்ணாடி. கண்ணாடியிலே ஒருவர் தம் முகத்தை பார்த்தால் உண்மையாகவே தம்மையே திருத்திக் கொள்வார். எடுத்துக்காட்டாக, பகைவர்களுக்கு அன்பு செய்யுங்கள் என்ற இறை வார்த்தையை கேட்கின்ற போது ஒருவர் மற்றவரோடு சமாதானம் இல்லாமல் இருந்தாரேயானால் உடனே அந்த வார்த்தையின் வெளிச்சத்தில் தன் உறவை சரி செய்ய நினைக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் இன்றைக்கு யாக்கோபு வழியாக நமக்கு சொல்லுகின்றார். இறை வார்த்தையை கேட்டுவிட்டு அதன் ஒளியிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ளவில்லை என்றால் என்ன பிரயோசனம் என்று கேட்கின்றார். நாவை அடக்க வேண்டும், பிறருக்கு துணை செய்ய வேண்டும். உண்மையான சமய வாழ்வு என்பது
துன்புறும் அனாதைகளையும் கைம்பெண்களையும் கவனிப்பதிலும் உலகத்தால் கரைபடாதபடி இருப்பதிலும் அடங்கியிருக்கிறது என்று உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, நமக்காக மனிதராய் பிறந்தவர் நம்மோடு நெருக்கமாக தம்முடைய கரங்களால் விரல்களால் உமிழ்நீரால் ஒவ்வொரு நாளும் ஒன்றிணைகின்றார். எல்லாவற்றைவிட முக்கியமாக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக கொடுக்கின்றார். அவரை பெற்றுக்கொண்ட நாம் அவருடைய மனநிலையோடு வாழ இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம். யாக்கோபு கூறுவது போல, ஆண்டவருடைய விருப்பத்தை தேடுவோம், அவர் வார்த்தையை கேட்டு வார்த்தையை கேட்பதோடு நின்றுவிடாமல் அதன் ஒளியில் நம் வாழ்க்கையை அமைத்து கொள்வோம், நாவை அடக்குவோம். மாசற்றதுமான தூய்மையானதுமான சமய வாழ்வு எது என்பதை இன்றைக்கு புரிந்து கொள்வோம். மனிதர்களை மரங்களாக மட்டும் பார்க்காமல் அவர்களில் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை உணர்ந்து அநாதைகளையும் கைம்பெண்களையும் தேவையில் இருக்கின்ற அத்தனை பேரையும் அக்கறையோடு கவனித்துக் கொள்வோம். நம்மை நாம் கரைபடாதபடி பார்த்து கொள்வோம். இப்படித்தான் நம் ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்த அழைக்கப்படுகிறோம். அமேன்.